நண்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அங்கே தாங்க இருக்கோம். ஏன்னா மெடிக்கல் காலேஜுங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிற ஒன்றும் புரியலடா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஹாஸ்பிட்டலுங்க. இதுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க. அந்த மெடிக்கல் காலேஜில் படித்து இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்து வேலை பார்க்குற மாதிரிங்க. எப்படி செம்மல்ல? சரி, இங்கே எதுக்குடா நீ வந்திருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் தாங்க நான் ஒரு சின்ன டாக்டராக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு ஆசை தான். பட் உண்மையில் எங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு பாராமெடிக்கல் கோர்ஸ் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ்லாம் எடுத்து படிக்கலாம்னு நினச்சி குடும்ப சூழ்நிலையால் எடுக்க முடியலை. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு காலில் சின்னதாக இருக்கிறதுனால அது சீக்கிரம் ஆரம்பிச்சிருச்சு. சரி, இங்கே வந்து காம்பவுண்ட் வந்து காமிச்சா அவங்க பெட்டில் இருக்க சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் அஞ்சு நாளாகி போச்சுங்க. இதோட ஆறாவது நாளுங்க, ஆறாவது நாளாங்க. ஆறு நாளும் செம்ம விருப்பாயிருச்சுங்க. ஸோ வீடியோவும் போட முடியல ஆறு நாளாக. வீடியோ போடுறதுக்கான காரணமும் இதுதாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்லே சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து மேக் பண்ணி போட்டுடலாமே அப்படின்னு நினச்சிருந்தேன். நினைக்கிறது என்னத்தை, வீடியோ போட்டுருவோமே அப்படின்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்ல போனால், இந்த ஹாஸ்பிட்டலில் மொத்தம் ஆறு ஃப்ளோருங்க, கிரவுண்ட் ஃப்ளோரையும் சேர்த்து ஆறு ஃப்ளோருங்க. அதுக்கப்புறம் பெட்டு எத்தனை பெட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 1635 பெட்டுங்க. என்னடா ஒன்றுனா போய் என்ன அப்படின்னு தானே கேட்குறேன். இல்லைங்க, கேட்டுட்டேனே டாக்டர்கிட்ட. அதுக்கப்புறம் மாடிக்கு போகிறதுக்கான வழிகள், ஒன்று லிஃப்ட்டுங்க, ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் நாலு லிஃப்ட்டு. அதுக்கப்புறம் மாடிப்படிங்க, மாடிப்படியில் ரெண்டு விதம். இது வந்து பெரிய மாடிப்படி, அதுக்கப்புறம் சின்ன, இது வந்து சின்ன மாடிப்படிங்க. அதுக்கப்புறம் மாடிப்படியில் இது வந்து சூப்பராக இருக்குங்க, சர்க்கஸ் மாதிரி. நம்ம இறங்கும் போது இதுக்கு சீக்கிரம் போயிடலாம், அதாவே கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சாப்பிடணும்ல, கூட இருக்கிறவங்க சாப்பிடணும்ல. ஆனால் அங்கேயே கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு காலையில் இட்லி, அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாடு, நைட்டு உப்புமா, இது மாதிரி நிறையா கொடுக்குறாங்க. அதுவும் சூப்பராக தாங்க இருக்குது. அது ஆனால் இல்லை, எனக்கு அந்த சாப்பாடு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி, அந்த சாப்பாடு பிடிக்கலைன்னா நம்ம கேண்டீன் வெளியில் வந்து சாப்பிட்டுக்கலாங்க. நண்பர்களே பார்த்தீங்கன்னா அந்த கேண்டீன் தாங்க. இந்த கேண்டீனில் வந்து விலை எல்லாமே அதிகங்க. ஏன்னா இங்கே தானே வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதிகமாக விற்கிறாங்க. பரவாயில்ல, எல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து பேஷண்ட்டு நர்ஸுகளை விட அந்த சுத்தம் பண்ணுறதாங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை கூட்டுறாங்க, துடைக்கிறாங்க, ஏகப்பட்ட விலைகள் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மஞ்ச அட்டை இருந்தால் தாங்க உள்ளே என்ட்ரி ஆக முடியும். அதே நேரம் மஞ்ச அட்டை அப்படின்னு இது தாங்க அந்த மஞ்ச அட்டை. பெட்டில் சேரும் போது இந்த அட்டை ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பாங்க, இருந்தால் தான் உள்ளே போக முடியும். இது இல்லாமல் எப்படா உள்ளே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள் பார்வையினரும் அப்படின்னு. காலை 6-8, 12-2, 2-4-6 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் வாட்டர் கேன் கொண்டு உள்ளே போகக்கூடாதுங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக்கு அந்த கேரி போய் இஸ்க்கு போட்டு தான் உள்ளே போகணும் அப்படி சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் நம்ம நல்லக்கு தான் கொடுக்குறாங்க, பட் கொஞ்சம் காண்டாகுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நர்ஸு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை கவனிக்கிறதில் நர்ஸு ஒரு 100 தாயினே சொல்லுங்க, அந்த அளவுக்கு அடிக்கடி வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் மொத்தத்தில் வேறு லெவலுங்க. ஸோ அவ்வளோதான் நம்பிக்கலையே. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ குள்ளே கொடுங்க. இது பண்ணுற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு சூப்பர்